सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोस्तुते। वेल वेल मुरुगा वेल முருகனுக்கரகரோகரா நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஸ்வரியர். தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில நம்ம சொன்ன விஷயங்கள், அதாவது பகவானுடைய பாதம், விஷ்ணு பாதம், அந்த பாதம் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் வச்சு பூஜை பண்றாரு. அத்தனை பேர்த்தோடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மனசார வேண்டி நம்ம பெருமாளுக்கு பூஜை பண்ணும்போது மனமிறங்கி அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா லக்ஷ்மி ஆராதனை, வீடு திறக்கும் போது வரலட்சுமி வரலட்சுமின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது, நெல்லிக்கனி மாலை, தீராத பிரச்சனை இருந்தவாளுக்கெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுகிரகம். இந்த ஆன்மீக தகவலில் எத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நேற்று நாம் கேட்ட கேள்வி, வீடுங்கிறது ஒரு பெரிய கோயில், மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாஸ்டர் பெட்ரூம் படுக்கையறை எந்த திசையில், அதாவது கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, தென்மேற்கில் இருக்கணும். இந்த தென்மேற்கில் இருக்கக்கூடிய திசை மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் குண்டான கேள்வி, பிகேஆர் பிகேஆர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா என் கணிதத்தில் இந்த எழுத்துக்கு நியூமரிக் நம்பர் என்ன, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய சத்சங்கம் நடந்துட்டு இருந்தால் அந்த சத்சங்கத்தில் சுவாமிகள் வந்து, இந்த உலகத்தில் எல்லாமே இறைவனுடையது தான், எது நடக்குமோ அது இயல்பாகவே நடந்துவிடும், கவலைப்பட வேண்டாம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்க வேண்டாம், இறைவன் கொடுத்துருவார் அப்படின்னார். அப்போ இவருக்கு ஒரே சந்தேகம், குருஜி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர, சுவாமிஜி என்ன, எனக்கு ஒரு கேள்வி, எப்படி இந்த பொருள் எடுத்து இந்த பொருள் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்க, நான் எடுக்கிறேன், நான் வைக்கிறேன், ஆனால் எல்லாமே ப்ரீ பிளான்டுன்னு சொல்கிறீங்களே, அதே மாதிரி எல்லாமே நீங்கள் செய்யுங்க, அது தானாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி அது உருவாகும், இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த உலகத்தில் நான் சொன்ன விஷயங்கள் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீ அமைப்பாக பார்த்துட்டால் உள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை இறைவன் பார்த்து கொள்வார், அதுதான் உண்மை. அதாவது உழைப்புங்கிறது நீ உழைக்கணும், அந்த உழைப்பினுடைய பலாபலன் சாராம்சம் இதை பூரா பகவான் கொடுத்துருவார்னு எப்படி சொல்கிற, நேராக கூட்டின்னு போகிற ஒரு மரத்துக்கிட்ட நிற்கிற, ஜலத்தை ஊத்துற, இந்த மரத்தில் நான் என்ன ஊற்றினேன், தண்ணியை ஊற்றுனீங்க, மேலே இருக்கக்கூடிய பழம் என்ன, அதற்கு எப்படி இந்த தண்ணி போச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் யோசிக்கிறார், ஆமாம்ல, இந்த தண்ணியிலிருந்து இருக்கக்கூடிய மினரல் சத்துக்களை எப்படி இந்த மரம் வந்து ரூட், அதாவது வேர்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு அதை அழகாக கொண்டு போய் மரத்துக்கு முழுமையாக அந்த சக்திகளை கொடுத்து பழங்களாக இறைவன் குடிக்கிறார், உணவை நம்ம சாப்பிட்றோம், அழகாக ஜீர்ணமாகிறது, இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது. நம்மக்கிட்ட சொல்லி நகம் வளராத வளராதனா வளராதா, இல்லை இயற்கையாகவே வளர்ந்து விடும். இந்த மாதிரி தான் அந்த பிரயோகம் முழுக்க இறைவன் பார்த்து கொள்வார், நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய்தால் போதும், பழனை மீதி எல்லாம் அவர் பண்ணிடுவார், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு பெரிய மாற்றங்க. ஆமாம், இத்தனால் இந்த விஷயத்துக்கு போய் நான் போய் சிரமப்பட்டுன்ட்டு இருந்தேனே, ஏன்னா இறைவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்ச விஷயத்தை போய் நான் போய் பாடாப்படுத்தின்னு இருந்தேனே அப்படின்னு யோசித்தார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுருப்போம், கவலைப்படாதீங்க, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை செய்யுங்கோ, பலன் பகவான் பார்த்துப்பாருன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 8/12/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 23ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், காலை 10:58 வரை. பின்பு உத்திரம். இன்றைய திதி அஷ்டமி, மதியம் 1:45 வரை. பின்பு நவமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் கும்பராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு கால பைரவாஷ்டமி, ரொம்ப விசேஷகரமான நாள். இதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் சிறப்பாக பார்க்க போகிறோம். கால பைரவாஷ்டமி நீக்கி பைரவரை ஆராதனை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு
இன்னைக்கு நாள் பார்த்துட்டோம், நட்சத்திரம் பார்த்துட்டோம். அந்த நட்சத்திரத்தை வச்சு என் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப ஆர்வமாக எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். எதிர்காலத்தை பத்திய சிந்தனைகள் நிறைய மனசுல தோணும். ரொம்ப புத்திசாலித்தனமா சில விஷயங்கள்லாம் யோசிப்பான், ஆனா அதுக்கு அது தேவையா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மனசுல தோணக்கூடியதாக இருந்திருக்கும். வியாபாரத்துல அனுகூல்யமாகவும் பணம் கொடுக்கும் போது சற்று கவனம் என்பது தேவை. எல்லாத்துக்கிட்டையும் யதார்த்தமா பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவர். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா பலன் உண்டு. சில நேரம் ஜெயிச்சிருவோமா ஜெயிச்சிருவோமாங்கிற சந்தேகம் தான் நமக்கு நிறைய விஷயங்களை தோற்க வைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டாம், யதார்த்தமாக சிந்தனை பண்ணுங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் மனசில் ஒரு விதமான அச்சம் பயங்கள் இருந்ததுன்னா தைரியம் சொல்கிறவாட்ட கூட இருந்தால் போதும், நமக்கு ஒரு பெரிய தைரியங்கள் மனசில் பிறக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கவங்க, பேங்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான விஷயங்கள் சாயந்தர வேலைகளில் நடக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இது நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா கூட்டு தொழில் வெற்றியை குறிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. நிறைய சோதனைக்கு பின்னாடி ஒரு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தெளிவான சிந்தனைகளும் சில நேரங்கள் யதார்த்த கவலைகளும் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தோம்னா நல்ல வழி கிடைக்கும். சில நேரம் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள், வெளியில் இருக்கவா புரிஞ்சுக்கிறவா வீட்டில் இருக்கவா புரிஞ்சுக்கிறது இல்லையே, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். யார் புரிஞ்சுக்கணும்னு கிடையாது, அதை பற்றி சிந்தனை பண்ணாது. ஏன்னா அவங்க அவங்க கவலைகள் தான் அவங்களுக்கு பெருசாக இருந்துட்டு இருக்கும். அதனால் நம்மளை பற்றிய கவலைகள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம். அப்படி இருந்ததுன்னா தான் உங்களுக்கு சிரமமாக இருந்துட்டு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய உத்தியோக விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடியதாகவும் வித்து ஒரு பொருள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, அற்புதமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள்ல அனுகூல்யம், சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்துட்டு இருக்கவங்க, பிரிந்தவர்கள் திருப்பி ஒன்று சேர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் யாரும் நமக்கு துணை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தில் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், நீங்களே ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு. இடம் விட்டு இடம் பிரயாணம், முந்தி கோயிலுக்கு போயிட்டு இருந்த இப்போ போக முடியறதில்ல, முந்தி இது பண்ணிட்டு இருந்த பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவேன். ஆனால் அப்படி கிடையாது, நீங்கள் எல்லா காரியங்களும் மாற்ற முடியும், ஜெயிக்க முடியும். அதே மாதிரி மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கோங்க, அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, இன்னும் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, பெரும்பெரும் முயற்சிகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாள். பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக எதுவும் வாங்கணுன்ற ஆசைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பணம் பொருளாதாரத்தை பொறுத்து அது அப்புறம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பெரிய திட்டங்கள் மனசில் போடுவேல் அந்த திட்டம் அனுகூல்யமாகும். ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் வரும். அதுமாதிரி நண்பருடைய பிறந்தநாள், நண்பருக்கு கல்யாணம், நண்பருக்கு ஏதேனும் விஷயங்கள்னு அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு யதார்த்தமாக பேசுறது பிறருக்கு தப்பாக புரியறதுக்குண்டானதாக இருக்கும். அதனால் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9,
நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணி நிறைய விஷயங்கள்ல தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். விநாயக பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமா இந்த தினத்துல இருந்துருக்கு. நீங்க போகக்கூடிய காரியங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள், புதிய தொழில் பற்றிய சிந்தனை அனுகூல்யமா இருக்கும். கடனுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறா, நான் போய் இன்னைக்கு பேசி இந்த விஷயத்தை இன்னையோட முடிச்சிடணும். தன்னால் பலவிதமான கடன்கள் இருக்கு, ஒன்னாக்கி அதை சீக்கிரம் அடைச்சிடணும்னு நினச்சிட்டு வாழ்க்கு நிச்சயம் வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இடம் விட்டு இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்தில். துளாராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். சில வழுக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக நிற்கணும். சின்ன சின்ன வேலைகள் நிறைய ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஏதேனும் பொருட்கள் வாங்கணும், பொருட்கள் வாங்கணும், கடைசி நேரத்தில் இதை மறந்து கொடுத்தே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக யோசித்து சில நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீர்கள். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நிறைய விசேஷங்கள்லாம் கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். பார்த்துட்டோம்னா கையெழுத்து போடுறது, ஒரு சொத்து வாங்குறது, இது போன்ற விஷயத்தை பற்றி பேசுவேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன மதிப்பீட்டு இருக்கும் அப்படிங்கிற யோசனைகளும் மனசில் இருக்குது. ஒரு பக்கம் வரவுகள் இருந்தால் இன்னொரு பக்கம் செலவுகள் நிறையா ஆயின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். முயற்சித்த காரியங்கள் நல்லபடியான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கல்யாண காரியங்கள் தடையில்லாத நடந்துகிட்டு இருக்கும். சில முக்கியமான நிகழ்ச்சிகளப்போ சில சண்டைகள்லாம் வீட்டுக்குள்ளே வரும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் முழுமையாக செஞ்சால் போதும், அதுக்கப்புறம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாலிடிக்ஸில் இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வேக வேகமாக சில விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். அதில் நல்ல பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸை வச்சு மேலும் நல்ல பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திடீர்னு ஒரு அதிசய விஷயங்கள்லாம் நடக்கும், அதில் ஒரு பெரிய சந்தோஷங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். என்னதாக இருந்தாலும் பெரியவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஸ்ரத்தையாக பக்தியாக கொடுத்து அவா நன்னாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே, அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லாமேன்னு புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அவளுக்கு உபசரிப்பேன். மருத்துவமனையில் இருக்கிறவா திரும்புவா. நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று, நிற பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சற்று கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து நிதானமாக யோசித்து சில காரியங்கள் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம தெரியாமல் வாக்கு கொடுத்துருக்கூடாது, காப்பாற்றலைன்னா கஷ்டமாக போயிடும். அதனால் வாகனத்தில் இரவு நேர பிரயாணம் ரொம்ப வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கணும். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கடைபிடிக்கும். மறதியில் சில பொருட்கள் அப்படி வச்சுவிடும். அதே மாதிரி ஒரு பொருள் நமக்கு வீணாகிறதுன்னு தெரிஞ்சுட்டே அதை வந்து உபயோகப்படுத்துறது தவறு. அவர் பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது யோசிங்க. பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைய தினத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவா டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டெல்லாம் மற்றவாளுக்கு அது மன சங்கடங்கள் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, மேன்மை பிறக்கக்கூடிய நல்ல நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். சின்ன சின்ன தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு போகும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தெய்வ நம்பிக்கை, தெய்வ அனுகூல்யமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள், பிஸ்னஸில் எதிர்பார்க்காத பண வரவுகள்லாம் இன்றைய தினத்தில் வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். சில நேரம் பார்த்துட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனம் எடுத்து பார்த்துப்பேன். இன்றைய தினத்தில் சில சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெறுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது.
அதாவது நம்ம ஆன்மீகத்தை உள்ள சொன்ன எல்லா விஷயங்களும் அனுகூலியமா இருக்கு. கால பைரவ அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வணங்குறது எப்படி? இந்த காலம் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம தள்ளிண்டே இருக்கும். நீங்க பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா நேத்து 1 ரூபா இருந்ததுன்னா இன்னைக்கு 1 ரூபா பத்தாது. 10 ரூபா சம்பாதிக்கணும்ங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதை நோக்கி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணும். நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மறந்துடும், ஐயோயோ நான் நல்லா தானே இருந்தேன், இன்னைக்கு என்ன இப்படி இருந்துட்டு இருக்கேன், இப்படி ஓடின்னு இருக்கேனே, யாருக்காக ஓடுறேன் எதுக்காக ஓடுறேன்னு கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கும் போது தான் தெரியும். அந்த மாதிரி இந்த காலம் நம்மளை நல்ல வழிக்கோ தீய வழிக்கோ இல்லைன்னா நம்மளுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும். நிறையா பேருக்கு இந்த டைம் ஜேர்னி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி போய் ஐயோ நான் படிக்கலையா, முதல்ல படிச்சுடணும், அதை முதல்ல சரி பண்ணிடணும். சில பேர் பார்த்துட்டுனா காலேஜ் டேஸ் இதில் நன்னா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொன்னது, என்னோடய லைஃப்பில் வேறு மாதிரி நான் முடிவெடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி நிறையா மாற்றங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா பேருக்கு இருந்துட்டுருக்கும். சரி, இதெல்லாம் மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கால பைரவர்னால ரொம்ப அழகாக முடியும். இந்த கால பைரவர் நம்ம படக்கூடிய துன்பங்களை மாற்றி அமைப்பார். இன்றைக்கி சமுதாயத்தில் நான் நல்லா உழைக்கிறேன் ஆனால் எனக்கு பணம் மட்டும் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவா, சார் எனக்கு கல்யாண வயசை எடுத்து இன்னும் கல்யாணம் ஆகலை, எல்லாரும் பார்க்குற இடத்துலலாம் கேட்குறா, எல்லாருக்கு குழந்தை மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்டுருக்கா, என்ன பண்ணுறது, நான் இந்த சமுதாயத்தில் வெளியில் வரணும், வந்தால் என்கிட்ட இந்த கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிறையா பேர் வருத்தப்படுறவா இருப்பா. இந்த காலம் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி சில சூழ்நிலைகளே இருக்குது. நான் சொல்கிறத பாருங்கோ, ஒரு விஷயம் நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே அமையும். அஷ்டம சனி இருக்கும்போது நீங்கள் பெரிய பரிகாரங்கள் எது பண்ணாலும் அதோடைய பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும். அப்போது இன்னும் 10 மடங்கு அதை பெருக்கிக்கணும். அந்த மாதிரி இந்த கால பைரவ வழிபாடை ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணும்போது எப்பேற்பட்ட துக்கங்களாக இருந்தாலும் உங்களை விட்டு போகும்னு சொல்லுவாள். இந்த கால பைரவருக்கு எப்படி வழிபாடு பண்ணுறது அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 8 கோலம் போட்டுக்கோங்கோ, 8 தீபங்கள் ஏற்றிக்கும். அப்படி 8 தீபங்கள் ஏற்றி 8 எலுமிச்சம் பழத்தை சுவாமிகிட்ட வச்சுக்கோங்க, சந்தனம் குங்குமம் அங்கே முன்னாடி பைரவர்கிட்ட வச்சுக்கோங்க. பைரவர் படம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட நிறையா பேர் பைரவர் படம் வாங்கியிருக்கா, அப்படி பாங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 8 எலுமிச்சம் பழத்தை வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு 8 தீபங்கள் ஏற்றி வைக்கணும். அப்படி 8 தீபங்கள் இதெல்லாம் பார்த்துட்டுனா நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு இதை பண்ணினா போதும். அப்படி 8 தீபங்கள் ஏற்றி வச்சு காலபா பைரவாஷ்டகம்னு சொல்லுவாள், அந்த பைரவருடைய அஷ்டகத்தை படிங்க, இல்லைன்னா அஷ்டோத்திரத்தை படிங்க. அப்படி படித்து சுவாமிக்கு அற்புதமான தீபாராதனை காண்பித்து தேங்காய் பழம் நைவேத்தியம் பண்ணி இதை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு முன்னாடி 5 எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு துணியில் கட்டி விட்டுள்ளோம். மீதியை அறுத்து வாசலில் குங்குமத்தை தடவி வச்சுள்ளோம். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தாபனங்களில் ஒன்று வைக்கலாம். இப்படி பண்ணும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இது அஷ்டமி அன்னைக்கு பண்ணினா கால பைரவத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றி கொடுக்கும்னு சொல்லுவா. பைரவரை வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா. காலங்கள்னால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் மாற இந்த கால பைரவ வழிபாடு வெற்றி வழிபாடாக இன்றைய தினம் ஒன்றுன்னு சொல்லி மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலார் நம்ம ஹேஷ் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.